சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிரதம் 9வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீதத்தரின் அன்னை சுமதி மகாராணி அவர்களுக்கு அவருடைய தகப்பனார் அப்பள ராஜா தர்மா அவர்கள் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீபாதர் விரும்பினால் உனக்கு மிகுதியான பால் சுரக்கும், ஆனால் உனக்கும் அவருக்கும் உள்ள கடன் முடிந்துவிடும். அவர் கடனை கழித்துவிட்டால் ஸ்ரீ தத்தர் நம் குடும்பத்துடன் மட்டும் தன்னை மட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார். பிரபஞ்சத்தின் ஆசான் எனும் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள வீட்டிலிருந்து தப்பித்து விடுவார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் விரும்பினால் உங்கள் வீட்டு பசு தன் வினோதமான குணத்தை கைவிட்டு அதீத பால் உற்பத்தி செய்து அபரிமிதமாக பால் அளிக்க முடியும். பின்னர் இது போன்ற பிரச்சனை எழப்போவதில்லை. ஆகவே கொஞ்ச காலத்திற்கு பொறுமையாக காத்திரு. ஸ்ரீ தத்தர் போட்ட முடிச்சை அவரே அவிழ்ப்பார் என்றார். பின்னர் நான், ஐயா, ஸ்ரீ ஸ்ரீபாதரின் சகோதரர்களின் ஊனத்திற்கு என்ன காரணம்? அவர்கள் பரம்பரையில் குடும்பம் சம்பந்தமான ஏதாவது கர்ம குறைபாடுகள் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு திருமலதாஸ், என் செல்வமே, ஸ்ரீ தத்தாத்ரேயர் சந்தியாகால வேளையில் அவதரித்தார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் விடியற் காலையில் அவதரித்தார். அடுத்து வரப்போகும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவதாரம் மதியம் உச்சி வேளையில் அபிஜித் லக்னத்தில் நடைபெறும். ஸ்ரீ தத்தரின் லீலைகள் மிக ஆழமானது. சந்தியா காலத்திற்கு பின் இருள் சூழத் தொடங்கி உயிரினங்கள் தூக்க நிலையில் இருக்கும். எனவே தத்த அவதாரம் உயிரினங்களை சுகமாக உறங்க அனுமதித்துவிட்டு யோக முயற்சிகளை வளர்ச்சி அடையச் செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மிகுந்த இருளாக இருக்கும் போது மக்களுக்கு எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதும் என்ன செய்ய வேண்டும் என்பதும் பரிணாம வளர்ச்சி பெற எப்படி நகர வேண்டும் என்பதும் தெரியாது. மக்களின் பரிணாம வளர்ச்சி அவர்களுக்கே அறியாவண்ணம் நடைபெறச் செய்வதுதான் ஸ்ரீ தத்த அவதாரத்தின் சிறப்பு. அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லது சிறு முயற்சியினாலோ உயிரினங்கள் ஆழ்ந்த உள்ளுணர்வுகளிலிருந்து அவர்களுக்கே தெரியாத ஆன்மீக பரிணாம வளர்ச்சி முறைகளை நோக்கி பயணிப்பார்கள். இது பூமிக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஸ்ரீ ஸ்ரீபாதர் விடியற் காலையில் வருகை புரிந்தார். விடியற்காலை நேரத்தில் சூரிய கடவுளின் சக்திகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பிரகாசித்து அனைத்து உயிரினங்களையும் தூய்மைப்படுத்தும். அவர்களுடைய ஆத்மா சூரியனின் ஆத்மாவின் பிரதிபலிப்பு. இது உயிரினங்களுக்குள் இருக்கும் வெவ்வேறு நிலைகளில் நடனமாடிக்கொண்டிருக்கும் பல வகையான எண்ணற்ற சக்திகளின் முன்னேற்றத்தையும் விழிப்பையும் குறிக்கிறது. மதிய நேர சூரியன் கடுமையான மற்றும் பயங்கரமான பொங்கியெழும் நெருப்பின் உருவம். அனைத்து உயிரினங்களையும் விழிப்படையச் செய்ய சூரிய ஆத்மாவை முழுமையான சக்திகளுடன் அதீதமாகவும் சுதந்திரமாகவும் பரவச் செய்வதுதான் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவதாரத்தின் நோக்கம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவும் இவை அனைத்தும் அவரின் சைத்தன்யத்துடன் தொடர்புடையவை. ஸ்ரீ தத்தர் அவதரித்த நேரத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவதரித்த நேரத்திற்கும் இடையே ஒரு நீண்ட இருள் படிந்த இரவு தலையிடுகிறது. அது பேரிருளின் முழு உருவகம். இதை குறிக்கும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் மூத்த சகோதரர் பிறந்தார். அந்த இருள் படிந்த நேரம் விலகிய பின் அடுத்த நிலையின் வருகையில் அனைவருக்கும் நிறைய சந்தேகங்கள், நாத்திக தர்க்கங்கள், தந்திரமான வாக்குவாதங்கள் மற்றும் வக்கிரமான விளக்கங்கள் மேலோங்கியது. இதை குறிக்கும் வகையில்தான் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் இளைய சகோதரர் ஸ்ரீ ராமராஜ சர்மா பிறந்தார். எந்த உயிரினமும் பேரிருட்டிற்கு ஈடான தன் செயலற்ற தன்மையை விட்டு விலக்கி அவர்களின் சந்தேகங்கள், வழி மாற்றும் வாக்குவாதங்கள் மற்றும் வக்கிரமான கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மனத்தடுமாற்றங்களை மீறி எழுபவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அருளை பெறுவர். இதுதான் இதன் ரகசியம். இவை அனைத்தும் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி தொடர்புடைய விஷயங்கள். கூடுதலாக அப்பளராஜா சர்மாவின் குடும்பத்தினர் குறிப்பிட்ட தவறான நடத்தைகள் செய்திருந்தனர். ஸ்ரீ அப்பளராஜ சர்மாவின் குடும்பம் வைதீக வேலநாட்டி பிராமணர்களாக இருந்தாலும் அவரின் குடும்பத்தினர் கிராமத்தின் தலைவர்களாக இருந்தனர்.
ஸ்ரீ ஸ்ரீபாதரின் அப்பா வழி தாத்தா ஸ்ரீதர ராமராஜ சர்மா. அந்த கிராமத்தின் நிர்வாக பொறுப்பில் இருக்கும் பிராமணர்கள் ராஜ என்ற அடைமொழி சேர்த்துக்கொள்வர். சர்மா என்கிற வார்த்தை அந்த நபர் பிராமணன் என்பதை குறிக்கிறது. ஸ்ரீதர ராமராஜ சர்மா ஐனவில்லி கிராமத்தின் நிர்வாக அதிகாரி. அவர்கள் குடும்பத்தில் மூத்த மகன். கிராமத் தலைவர் பொறுப்பை பெறுவார். நல்ல விளைச்சல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களிடமிருந்து வரி பணத்தை சில சமயம் வற்புறுத்தி கூட வசூலித்து ஜமீன்தாரர்களிடம் ஒப்படைக்க வேண்டியது கிராமத் தலைவரின் பொறுப்பு. ஆதலால் ஜமீன்தாரின் ஆணைக்கு கீழ்ப்பணிந்து ஸ்ரீதர ராஜசர்மா தன் விருப்பு வெறுப்பின்றி வன்முறைகளின் மூலம் வரிகளை வசூலிக்க வேண்டியிருந்தது. அது அவருடைய கடமை மற்றும் தர்மமாக இருந்தாலும் இது கடவுளின் பார்வையில் பாவம். கிராமத் தலைவர் பொறுப்பு ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவின் மூத்த சகோதரருக்கு அளிக்கப்பட்டது. தாத்தா செய்த பாவத்தினால்தான் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் மூத்த சகோதரர் ஸ்ரீதர ராஜ சர்மாவும் அடுத்த மூத்த சகோதரரான ராமராஜ சர்மாவும் பிறவி ஊனமாக பிறந்தனர். ஸ்ரீ ஸ்ரீபாதர் ஸ்ரீ தத்தரின் அவதாரமாக இருப்பினும் அவர் தாத்தா செய்த பாவத்தின் சிறிதளவை அனுபவித்தாக வேண்டியிருந்தது. அந்த காரணத்தினால்தான் அவர் பால் பற்றாக்குறையை சந்திக்க நேரிட்டது. பிரபஞ்சத்திற்கு அதிபதியான அவர் வரையறுத்த ஒழுங்குமுறைகளை அனைவரிடமும் செலுத்துவார். அவதாரமாக இருப்பினும் கர்ம பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை இதிலிருந்து அவர் உணர்த்தி இருக்கிறார். ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டியும் வத்சவாயி நரசிம்மவர்மாவும் ஸ்ரீ ஸ்ரீபாதரை தன் சொந்த பேரனாகவே கருதினர். அதனால் பல நாட்களாக ஸ்ரீ ஸ்ரீபாதரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் பால் பற்றாக்குறை பிரச்சனையை சரி செய்ய எண்ணினர். ஸ்ரீ வர்மா ஸ்ரீ சிரேஷ்டியுடன் ஆலோசித்து இந்த பிரச்சனையை முடிவு கட்ட ஒரு யோசனை கூறுமாறு வேண்டினார். மிகவும் பிரசித்தி பெற்ற காயத்ரி பசுவின் கன்றுகள் ஸ்ரீ வர்மாவின் பராமரிப்பில் இருந்தன. அவற்றில் சர்வலட்சணம் பொருந்திய பசு ஒன்றை ஸ்ரீ சிரேஷ்டி ஸ்ரீ வர்மாவிடமிருந்து வாங்கி கொண்டார். இதற்கிடையில் வைதிகரான தன் கடமைகளை செய்ய ஸ்ரீ அப்பலராஜ சர்மா ஸ்ரீ வர்மாவின் வீட்டிற்கு வந்தார். அந்த வைபவத்தில் பசுவை விற்று கிடைத்த பணத்தை ஸ்ரீ வர்மா ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவிடம் கொடுத்தார். அந்த தொகை சராசரியாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு புரோகிதர்களுக்கு அளிக்கப்படும் சம்பாவனையை விட அதிகமானது. ஸ்ரீ அப்பலராஜ சர்மா தான் பெற வேண்டிய நியாயமான தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதியை மறுத்துவிட்டார். ஸ்ரீவர்மாவும் அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். ஒரு உண்மையான சத்திரியன் தானமாக கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறினார். இந்த பிரச்சனை ஸ்ரீ பாப்பனாரியாவிடம் பரிந்துரைக்கப்பட்டது. பிராமணர் சங்கம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் அப்பலராஜ சர்மா மறுத்த பணத்தை யார் விருப்பப்பட்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஸ்ரீ பாப்பனாரியா அறிவித்தார். பல பிராமணர்கள் அந்த பணத்தை பெற போட்டியிட்டனர். இவை அனைத்தும் வினோதமான விஷயம். பின்னர் பாப்பைய சாஸ்திரி என்ற இளைஞன், ஸ்ரீ ஸ்ரீபாதர் கண்டிப்பாக அவதாரம் இல்லை, அவர் கடவுளாக இருந்தால் இப்படி ஒரு வினோதமான நிலை அவருக்கு வரப்போவதில்லை, அவர் ஸ்ரீ தத்தராக இருந்தால் தன் சகோதரர்களின் ஊனத்தை சரி செய்திருக்க வேண்டாமா, ஸ்ரீ ஸ்ரீபாதர் பிறந்ததிலிருந்தே சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் சீரற்ற முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அந்த கோணத்தை ஒதுக்கிவிடுவது குற்றமாகும். நான் ஸ்ரீ தத்தரின் பக்தன். நான் என் குருவிடமிருந்து வெள்ளை எருக்கு இரட்சையை பெற்றுள்ளேன். தினமும் அதிக நேரம் ஜெபம் செய்கிறேன். நான் இப்பணத்தை தானமாக பெற்றுக்கொண்டாலும் எனக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் என்பதால் அதை என்னிடம் கொடுக்கலாம் என்றான். பிராமண சங்கத்தினர் பணத்தை பாப்பைய சாஸ்திரியிடம் கொடுத்தனர். அந்த பணத்தை வைத்து ஒரு நல்ல பசுவை வாங்கலாம். வெற்றி பெருமிதத்துடன் பாப்பைய சாஸ்திரி வீட்டிற்கு வந்தான். அவன் வீட்டிற்கு போய் சேர்ந்த அதே நேரத்தில் அவனை காண அவன் மாமா காத்திருந்தார். அவர்களுக்கு இடையே சம்பிரதாய பேச்சுக்கள் நடந்தன. பாப்பையா அவரை சாப்பிட அழைத்தான். அவர் மறுத்துவிட்டு தான் வருடத்திற்கு ஒரு முறைதான் சாப்பிட முடியும் என்றும் அதுவும் மருமகன் வீட்டில் சாப்பிட முடியாது என்று கூறினார். அப்படி கூறிக்கொண்டே உடனடியாக சென்றுவிட்டார். மாமா சென்றவுடன் பாப்பையா யோசனையில் அமர்ந்திருந்தான்.
அவன் மனைவி அவனிடம் வந்து, சுவாமி, இப்போது வந்து போனவர் சென்ற வருடம் இறந்து போன உங்கள் மாமாவின் சாயலில் இருக்கிறார்தானே என்று கேட்டவுடன் பயத்தில் திகைப்படைந்தான். அவனுக்கு இருந்த ஒரே மாமாவும் சென்ற வருடம் இறந்து விட்டார். இப்போது வந்த புது மாமா யார்? என்னுடைய மனது எந்த கற்பனையில் இருந்தது? வேறு உறவினர்கள் இருந்தாலும் அவர்கள் யாரும் அச்சு அசல் மாமாவைப் போலவே இல்லை. அப்படியென்றால் மாமாவின் இறந்த ஆத்மாவையா கண்டேன்? இதயம் பயங்கரமாக படபடக்க தொடங்கியது. அவனுக்கு ஆவிகள் பேய் பிசாசுகளுக்கு சம்பந்தமான எந்த மந்திர தந்திரங்களும் தெரியாது. அவன் வணங்கும் ஸ்ரீ தத்தரின் கருணையில் இருந்து கீழே இறங்கிவிட்டேனா, அல்லது வரப்போகும் கெட்ட நேரமா? கிளம்பும் போது அவன் மாமா கூறிய வார்த்தைகளான உன்னை சீக்கிரம் சந்திப்பேன் என்று நினைக்கிறேன் என்று கூறியது அவன் மனதை பல்வேறு விதமாக வேதனைப்படுத்தியது. அவன் என்ன, இறந்து தன் மாமாவை அடுத்த உலகத்தில் சீக்கிரம் சந்திக்கப் போகிறானா? மனம் கனத்தது. ஓம் திராம் தத்தாத்ரேய நமக என்று ஜபிக்கத் தொடங்கினான். தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிக்க முடியவில்லை. அவன் சுயம்பு தத்தரை தரிசிக்க ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு சென்றான். ஸ்ரீ தத்தரை தியானிக்கத் தொடங்கினான். அந்த தியானத்தில் தலையில்லா தத்தரை பார்த்தான். அவன் ஜெபம் செய்ய தொடங்கியதும் மனம் ஊசலாடி கொண்டிருந்தது. அர்ச்சகர் கொடுத்த பிரசாதம் ஒரு ஜாடி விஷத்தில் தோய்த்தது போல தோன்றியது. அர்ச்சகர் ஏதோ சிரித்து கொண்டே கூறியது, இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் உடன் நீ இறந்து விடுவாய் என்று கூறுவது போல் இருந்தது. அவன் வீட்டிற்கு சென்றவுடன் அவன் மனைவியின் நெற்றி வகிட்டில் குங்குமம் இல்லாததைக் கண்டான். தான் உயிரிடம் இருக்கும் போதே ஏன் குங்குமத்தை எடுத்துவிட்டாய் என்று இடிபோல் முழங்கினான். ஒரு ரூபாய் அளவுக்கு இவ்வளவு பெரிய குங்குமம் வைத்து கொண்டிருக்கும் போதே ஏன் இப்படி கடிந்து கொள்கிறார் என்று அவள் ஆச்சரியமடைந்தாள். பாப்பையா மனநிலை இழந்து விட்டான் என்ற பிரச்சாரம் வேகம் பிடித்தது. பீதிகாபுரம் முழுவதும் பல வதந்திகளும் புரளிகளும் விமர்சனங்களும் நிரம்பியிருந்தன. பாப்பையாவுக்கு பல மன ரீதியான சிகிச்சைகளும் பேய் பிடித்ததற்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன. தனக்கு எதுவும் இல்லை என்று தான் கூறுவது அனைத்தும் உண்மைதான் என்றும் கூறினான். பைத்தியம் பிடித்தவர்கள் கூட சில சமயம் இப்படி சிந்திக்க வைக்கும்படி பேசுவார்கள் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். பாப்பையாவின் மனைவிக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அவர் அறியாமையினால் ஸ்ரீ ஸ்ரீபாதரை பற்றி தவறாக பேசியதால்தான் தன் கணவருக்கு அனைத்து துரதிருஷ்டங்களும் ஏற்பட்டன என்று எண்ணினாள். உயிரற்ற கற்சிலைகளின் பாதத்தில் விழுவதை விட தெய்வீக ஒளியில் ஜொலிக்கும் உயிருடன் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீபாதரிடமே தஞ்சமடைந்து விடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் ஸ்ரீ ஸ்ரீபாதர் வீட்டிற்கு சென்றாள். அவரை கையில் தூக்கி கொண்டு முத்தமிட்டாள். அவர்கள் இருவரும் தனியாக இருந்தபோது தன் அவல நிலையை விளக்கினாள். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீபாதர், அத்தை, ஒரு சிறிய விஷயத்தை மாற்றினால் எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் எனக்கு தாய் போன்றவர் என்பதால் இந்த ரகசியத்தை கூறுகிறேன். நீங்கள் எந்த தாமதமும் இன்றி புது வீடு கட்டுங்கள். நீங்களும் மாமாவும் வாஸ்து பூஜை செய்து குடிபுகுந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஸ்ரீ ஸ்ரீபாதருடன் நடந்த இந்த உரையாடலை அவள் யாரிடமும் தெரிவிக்கவில்லை. வாடகை வீட்டில் இருப்பதால்தான் இதுபோன்ற கஷ்டங்கள் ஏற்பட்டது என்றும் உடனடியாக சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்றும் கூறி சமாளித்தாள். ஒருவர் கைவிடப்பட்ட குழியை பாப்பையாவுக்கு தானமாக கொடுத்தார். உடனடியாக அந்த நிலத்தை அதிக செலவு செய்து சிறந்த வேலையாட்களை அமர்த்தி நிரப்பினர். வீடு கட்டுவதற்காக வீட்டில் உள்ள அனைத்து பணங்கள், தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை செலவழித்தனர். கொஞ்சம் பணம் கடன் வாங்கினர். மலையின் பாறை கற்களை வாங்கினர். அதை தூளாக உடைத்து வீடு கட்ட உபயோகித்தனர். புது வீட்டிற்கு வந்ததும் பாப்பையா ஆரோக்கியம் பெற்றார். என் அன்பு ஷங்கர் பட், பாப்பையா இறக்கும் தருவாயில் இருந்தான். அவனை இளவயது மரணத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீபாதர் காப்பாற்றினார். மனவேதனை அடையச் செய்தும் அவமானப்படுத்தியும் பணத்தை தாராளமாக செலவு செய்ய வைத்தும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் அவன் கர்மாக்களை அழித்தார். அது மட்டுமல்லாது பாப்பையாவின் தீய கர்மாக்கள் பாறையினுள் ஈர்க்கப்பட்டு அதை தூள் தூளாக உடைத்ததன் மூலம் அவை அழிக்கப்பட்டன. அவதூதர்கள் மற்றும் சித்தர்கள் கடைபிடிக்கும் இம்மாதிரியான முறைகள் மிக வினோதமாக இருக்கும். மீண்டும் ஆரோக்கியம் பெற்ற பாப்பையாவிடம் ஸ்ரீ ஸ்ரீபாதர், முட்டாளே, உனக்கு மூளையே இல்லை. நீ தினமும் வணங்கும் ஸ்ரீ தத்தர்தான் உன் கண்முன்
மனித உறவில் ஸ்ரீ ஸ்ரீபாதராக இருப்பது என்பதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாத துரதிருஷ்டசாலி. ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலில் உள்ள கற்சிலைதான் உன்னை காப்பாற்றப் போவதாக நம்பினாய். உன் பாவங்களை மலைப்பாறைகளுக்குள் புகுத்தி உன்னை அதை உடைக்கச் செய்து உன் கர்மாக்களை அளித்த தத்தாத்ரேயர் நான்தான். உனக்கு புது வீட்டையும் அருளினேன். மனித உருவில் இருக்கும் இந்த தத்தாத்ரேயரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் உன் தீயவைகளை என் உடலுக்குள் இழுத்துக்கொண்டு உன் கர்மாக்களை ஒன்றுமில்லாமலாக்கியிருப்பேன். பக்தனின் மனநிலைக்கு ஏற்றபடிதான் கடவுள் அருளிலும் பலனும் இருக்கும் என்றார். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் இந்த தெய்வீக லீலைக்கு பின்னர்தான் பாப்பையா அவரை ஸ்ரீ தத்தரின் அவதாரம் என்று புரிந்து கொண்டார். ஸ்ரீபாதரின் பால் பற்றாக்குறை ஸ்ரீ சிரேஷ்டிக்கும் ஸ்ரீ வர்மாவுக்கும் மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் ஸ்ரீ சத்திய ரிஷீஸ்வரரை அணுகி, ஓ ராஜரிஷி, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஜனக மகாராஜாவைப் போல சிறந்த பிரம்மஞானி. இது ஒரு சிறு விண்ணப்பம், நீங்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றனர். அதற்கு ஸ்ரீ பாப்பனாரியா, உங்கள் வேண்டுகோள் என்னவென்றே தெரியாமல் நான் எப்படி சம்மதிப்பது? தயக்கமில்லாமல் விஷயத்தை கூறுங்கள். அவை தர்மத்தின் கோட்பாடுகளை ஒத்திருந்தால் கண்டிப்பாக சம்மதிக்கிறேன் என்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குருவாழ்க, குருவே துணை. ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியே. ஓம் சாய்ராம்.